ஒரு முறை ஒரு சர்ச்சில் பாஸ்டர் சொன்னாராம், அடுத்த வாரம் பொய்யை பற்றி பிரசங்கம் பண்ண போகிறேன், அடுத்த வாரம் எல்லாரும் வரும்போது மார்க்கெழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்தை மறக்காமல் படிச்சுட்டு வாங்கன்னு சொன்னாராம். அதே மாதிரி அடுத்த வாரம் எல்லாரும் சர்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் மெசேஜுக்கு முன்னாடி அந்த பாஸ்டர் கேட்டாராம், போன வாரம் நான் சொன்னேன்னே எத்தனை பேர் மார்க் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் படிச்சுட்டு வந்திருக்கீங்க கை தூக்குங்கன்னு சொன்னாராம். அப்போது அந்த சர்ச்சில் இருந்த 95% பேர் நாங்கள் படித்தோன்னு கை தூக்குனாங்களாம். அப்போது அந்த பாஸ்டர் சொன்னாராம், மார்க் சுவிசேஷத்தில் மொத்தமே 16 அதிகாரம் தான் இருக்குது, 17வது அதிகாரம்னு ஒன்று கிடையவே கிடையாது, இப்போ மெசேஜுக்குள்ளே போகலாமான்னு சொன்னாராம். ஒருவேளை இது நமக்கு ஒரு காமெடியாக இருந்தாலும் இன்னைக்கு நம்ம யோசித்து பார்க்கலாம். கிறிஸ்தவங்கன்னு சொல்கிற நம்ம வாழ்க்கையை யோசித்து பார்க்கலாம். இன்னைக்கு ஆஃபீஸ்லேயா இருக்கட்டும், வீட்லேயா இருக்கட்டும், ஸ்கூல்லையா இருக்கட்டும், காலேஜ்லேயா இருக்கட்டும், சர்ச்சிலையா இருக்கட்டும், உண்மையை மட்டுமே பேசுகிறோமா? சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக போய் சொல்லுவாங்க, நடந்தது நடந்த மாதிரி சொல்லவே மாட்டாங்க, எதையுமே கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணியே சொல்லுவாங்க. ஆனால் பொய்யை பற்றி வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? பொய் பேசுகிறவன் நாசமடைவான். பார்த்தீங்களா எவ்வளோ பயங்கரமான வார்த்தை, நாசமடைவான்ற வார்த்தை நமக்கு கேட்கவே பயமாக இருக்குல்ல. சின்ன பொய்யோ பெரிய பொய்யோ, பொய் பாவம் தாங்க. அதனால நம்ம பேசுகிற வார்த்தைகளில் இன்னிலிருந்து கவனமாக பேசலாம். பொய் நம்மளை வாழ விடாது, உண்மை நம்மளை சாக விடாது. ஸோ உண்மையை மட்டுமே பேசி பழகலாம். மறவாதே நீதான் முன் செல்ல வேண்டும், சத்தியம் சொல்ல